சந்தானம் தன்னை ஏமாற்றி கைவிட்டதாகவும் அதுக்கப்புறமா பரோட்டா சூரியதா வந்து தனக்கு படத்தில் நடிக்கிறதுக்கு பல வாய்ப்புகள் கொடுத்து தன்னை காப்பாற்றியதாகவும் மதுமிதா அவர்கள் ரொம்பவே ஓப்பனாக சொல்லியிருக்காங்க. மதுமிதா யாரு அப்படின்ற கேள்விக்கு என்ன பதில் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஒரு கல் ஒரு கண்ணாடி படத்தில் நம்மளுடைய சந்தானத்தோட காமெடியை நம்ம யாராலையுமே மறக்கவே முடியாதுங்க. அந்த படத்தில் ஜாங்கிரி அப்படின்ற ஒரு கேரக்டரில் வந்தவங்க தான் நம்மளுடைய மதுமிதா. இதை தொடர்ந்து அவங்க பல படங்களில் நடித்து வந்துட்டுருக்காங்க. இந்த படத்தில் சந்தானமும் இந்த ஜாங்கிரி மதுமிதாவும் ஒன்றாக சேர்ந்து நடித்ததுனால தான் அந்த படமே வந்துட்டு ஒரு மிகப்பெரிய ஹிட் அடைஞ்சிது அப்படின்னு கூட சொல்லலாம். ஏன்னா அவங்க ரெண்டு பேரோட காமெடியும் அந்த படத்தில் அந்தளவுக்கு வந்துட்டு சூப்பராக இருந்துச்சுங்க. அதுக்கப்புறமா சந்தானம் ஹீரோவாக நடிக்க போனதுக்கு அப்புறமா மதுமிதாவை கொஞ்சம் கூட கண்டுக்கவே இல்லையா. எந்த படத்துலையும் மதுமிதாவுக்கும் ரெக்கமெண்டேஷன் கூட பண்ணலையாங்க. இதனால வந்துட்டு ரொம்பவே மதுமிதா அப்செட் ஆகிட்டாங்களாம். அது மட்டும் இல்லை, சந்தானத்தோட ஃபோன் நம்பர் கூட என்கிட்ட கிடையவே இல்லைங்க, அவர் என்னை கண்டுக்கவே இல்லை, என்னை கைவிட்டார் அப்படின்னு ரொம்பவே வெளிப்படையாக சொல்லிட்டாங்க. சந்தானம் கைவிட்டாலும் சூரி தான் எனக்கு கை கொடுத்து ரொம்பவே உதவி செஞ்சாரு. ஜில்லா வெள்ளக்காரதுரை ஆகிய படங்களில் சூரி கூட சேர்ந்து நடித்தேன். தற்போது சரவணநிலக்கம் பயமின் படத்தில் கூட சூரி கூட தான் வந்துட்டு சேர்ந்து நடிச்சிட்டு இருக்கேன். தனக்கு மட்டும் பெயர் கிடைக்க வேண்டும் என்று நினைக்காதவர் சூரி. அதனால தான் எப்பவுமே வந்துட்டு அவர் கூட நிறைய நடிகர்களை வைத்து நடிச்சு ஒரு காமெடி பட்டாளத்தையே தன் கூட வச்சிட்டு இருக்காரு. அது மட்டும் இல்ல, டைரக்டர்ஸ் கிட்டயும் வந்துட்டு காமெடிக்காக இன்னும் ரெண்டு பேரை வைக்க சொல்றவர் தான் சூரி. சூரி சார மாதிரி எல்லாராலையும் யோசிக்கவே முடியாது அப்படின்னு சொல்லியிருக்காருங்க. இதனால தற்போது கோடம்பாக்கத்துல மதுமிதா பேச்சை கேட்ட அனைவருமே சந்தானத்தை ஒரு வில்லன் மாதிரியே பார்த்துட்டு இருக்காங்கன்னா பாத்துக்கோங்களேன். அவர் என்னங்க செய்ய முடியும், காமெடியில இருந்து அவர் ஹீரோவா போயிட்டாரு. ஹீரோவா போனதுனால அவர் காமெடி ஆக்டிங் எல்லாம் பண்றது இல்ல. அதனால மதுமிதாவை அவர் மறந்திருக்கலாம். இதை போய் ஒரு பெரிய குற்றம் சொல்லி பேசினா எப்படிங்க அப்படின்னு நம்ம சந்தானம் சாரோட ரசிகர்கள் எல்லாருமே பேசிட்டு இருக்காங்க. மேலும் இது போன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்வதற்கு எங்களோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. உங்க கமெண்ட் எதுவாக இருந்தாலும் ஓகே, எங்க கூட ஷேர் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.